ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கிற இரண்டு பானங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைய இளம் தாய்மார்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, தாய்ப்பால் வந்து போதுமான அளவு கிடைக்கிறது இல்லை. குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்காங்க, 16 days தான் ஆச்சு எனக்கு, 40 days தான் ஆச்சு, 2 months தான் ஆச்சு எனக்கு, வந்து ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் போய்ட்டு நிறையா வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், எப்போ உங்கள் குழந்தை உருவாக ஆரம்பிச்சதோ அப்போவே குழந்தைக்கு தேவையான உணவை தயாரிக்க நம்ம உடம்பு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போது உங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் வந்து நம்ம உடம்புல கண்டிப்பாக சுரக்குங்க. அப்படி சுரக்கலைன்னா அதுக்கு இரண்டே ரெண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று, நீங்கள் நல்ல சத்தான உணவை சாப்பிடல. இரண்டாவது, நல்ல தாய்ப்பால் சுரப்பை ஊக்குவிக்கும் உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது. சில பேர் சொல்லலாம், இல்லை இல்லை நான் சத்தான உணவு தான் சாப்பிட்றேன் ஆனால் வந்து தாய்ப்பால் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து தாய்ப்பால் சுரப்பை ஊக்குவிக்கும் இல்லை தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கிற உணவுகளை சாப்பிடாமல் இருப்பீங்க. உதாரணத்துக்கு, குழந்தை பிறந்ததுக்கப்புறமா மருந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க, நிறைய லேகியங்கள் உருண்டைகள்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிடும்பொழுது அது அம்மாவுக்கும் சத்து, அதே சமயத்தில் தேவையான தாய்ப்பாலை சுரக்கும் உதவி செய்யும், குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குங்க. இரண்டாவது, நிறைய பூண்டு சேர்த்துப்பாங்க, மருந்து குழம்புலேயும் முழுக்க முழுக்க பூண்டு தாங்க இருக்கும். மூன்றாவது, வெந்தயங்கள் நிறையா சேர்த்துப்பாங்க. இது எல்லாமே நம்ம தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதும் ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தாங்க. அந்த ரெண்டுமே நம்ம வீட்டில் கிடைக்கிற சாதாரண பொருளை வச்சு எப்படி தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது தாங்க முதல் குடிநீர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஞ்ச தண்ணி, அதுக்கப்புறம் வெந்தயம், அதை வச்சு நான் அதை செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் டெய்லியும் சாதம் வடித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். டெய்லியுமே இதை குடிங்க, எந்த ஒரு பக்க விதைகளும் கிடையாது. இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டெய்லியும் நம்ம சாதம் வடிச்சிருவோம், வடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் தனியாக வச்சுருப்பீங்க இல்லையா, அதை மட்டும் குடித்தாலே தாய்ப்பால் நல்லா கிடைக்குங்க. அப்படி இல்லைன்னா கூடவே இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தாய்ப்பால் நல்லாவே கிடைக்க உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த தண்ணியை நல்லா சூடாக இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, 1/2 tablespoon வெந்தயத்தை போட்டுருங்க. இதை போட்டதுக்கப்புறமா கூடவே நீங்கள் உப்பையும் ஆட் பண்ணிக்கணும், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி அளவை பொறுத்து கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி சூடாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு வடித்தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் அதை அப்படியே குடிச்சிடணும், அந்த வெந்தயத்தையும் நீங்கள் சாப்பிட்றோம். அப்படி இல்லை ஆறி போயிடுச்சுன்ற பதத்தில் என்ன மாதிரி நீங்களும் செய்யலாம், தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு அதை சூடு பண்ணுங்கள். ஒரு 5 minutes அப்புறமா என்ன ஆகுனா தண்ணியோட கலர் வந்து மாற ஆரம்பிக்கும். பாருங்கள், லைட்டாக வந்து அந்த வெந்தய கலர் வருது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 minutes நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து நல்லா இருக்காதோ இல்லைனா கசக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம், இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெந்தயத்தை சாப்பிடும்போது மட்டும் லைட்டாக அந்த துவர்ப்பு கசப்பு தன்மை இருக்கும், அது வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. ரொம்ப வந்து கொதிக்க வைக்க வேண்டாம், ஒரு 5 minutes இருந்தால் போதும். இந்த மாதிரி கலர் வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம அப்படியே நம்ம ஒரு கிளாஸுக்கு மாற்றி குடிச்சிட வேண்டியதான். மிதமான சூட்டில் குடிங்க, ரொம்ப சூடாக நம்ம குடிக்கக்கூடாது. இதை அப்படியே அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் நீங்கள் மென்று சாப்பிட்றலாம். மெல்ல முள்ள நினச்சிங்கன்னா அப்படியே சேர்த்து முழுங்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முதல் குடிநீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இரண்டாவதை நம்ம பார்க்க போகலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஒரு பாத்திரத்தில் 200 ml நான் பால் ஊற்றிக்கிறேன். பால் வந்து காய்ச்சின பாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உடனே செஞ்சு முடிச்சிடலாம். இல்லை பச்சை பாலுன்னா கொஞ்சம் பால் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் 200 ml எடுக்கிறீங்கன்னா ஒரு 50 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 teaspoon வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெந்தயம் வந்து நல்லா கொதித்து வெந்து அந்த வெந்தயத்தோட அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த பாலில் இறங்கணுங்க. அது வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நடுவில் நடுவில் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாலை எப்போ குடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தூங்குங்க. நல்லா நிம்மதியான தூக்கம் வரும், தாய்ப்பாலும் நல்லா கிடைக்கும். ஏன்னா குழந்தைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா. அதனால் நைட் சமயத்தில் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லாவே நைட்டு ஃபுல்லாக பால் கிடைக்கும்.
கூடவே இன்னொரு டிப்பு நான் கொடுக்குறேன். தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு தாய்ப்பால் கொடுங்க, அப்போவும் தாய்ப்பால் நல்லா சுரக்குங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது, அதனால தாய்ப்பால் சுரக்கலன்னு நம்ம நினைப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி குடிச்சிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிங்க. குழந்தை வந்து குடிக்கும் பொழுது நல்ல தாய்ப்பால் வந்து சத்தான தாய்ப்பால் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் கூட எங்கிட்ட டவுட் கேட்குறாங்க, தண்ணியான தாய்ப்பால் கிடைக்குது அதனால குழந்தை வந்து குடிச்சிட்டு உடனே சுச்சு போனதுக்கப்புறமா மறுபடியும் அலறாங்க அப்படின்னு சொல்லி. இதற்கு காரணம் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் குழந்தைக்கு ஒரு சைடு வந்து தாய்ப்பால் கொடுக்குறீங்க, கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆவறதுக்குள்ளேயே அடுத்த சைடு மாற்றி கொடுத்துருவீங்க. உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நல்ல சத்தான கட்டியான பால் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் தண்ணி பால் தான் கிடைக்கும். நீங்கள் குழந்தைக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது வெறும் தண்ணியை மட்டும் தான் குடிச்சிருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி கொடுத்துருவீங்க. அப்போ உங்கள் யூரின் போனதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு 10-20 மினிட்ஸ் வந்து நீங்கள் பால் கொடுக்கணும். அதுவும் ஒரு சைடு தான் கொடுக்கணும். ஒரு சைடு அவங்க குடிச்சு முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பத்தலைன்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த சைடு கொடுக்கலாங்க. சரி, நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தண்ணி வந்து குடிச்சிட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் 20 மினிட்ஸ் கொடுத்து பாருங்கள். இதெல்லாம் எனக்கு என்னோடய டாக்டர் சொன்னாங்க, அது அதே மாதிரி எனக்கும் வந்து கிடச்சிது, அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இப்போ நல்லா பால் எல்லாம் கொதிச்சிருச்சுங்க. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவையான அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்க வேண்டியதாங்க. இந்த 2 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தாய்ப்பால் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.